الحمد لله الحمد لله الذي ملأ الأكوان وأشهد أن لا إله إلا الله شهادة قاطعة البرهان وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا محمدا عبده ورسوله المختار من عدنان صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه ذوي الشجعان ما بعد. فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم حسبت أن أصحاب الكهف والرقيم كانوا من آياتنا عجبا آمنت بالله صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين وعن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم أنه قال يأتي على الناس زمان لا يبالي المرء ما أخذ منه أمن الحلال أم من الحرام أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனும் ஆகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறோம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு என்றென்று முறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் சலாத்தன்னும் கருணையும் சலாமன்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் எம் உயிரிலும் மேலான கண்மணியாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நமூனாக்களை எடுத்து நடந்தவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை மேலான மதித்து அல்லாஹ்வுடைய மாளிகையிலே கடமையான ஜுமாவுக்காக சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளால் உள்ளபடி பயந்து தக்வா செய்து வாழுமாறும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவியுள்ளார்களோ அவைகளை மௌத்து வரை எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த கருமங்களை வாழ்விலே தவிர்த்து நடவுங்கள் எச்சரித்துள்ளார்களோ அந்த விடயங்களையும் மௌத்து வரை தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும், முதலாவது எனக்கும் என்னை சேர்ந்தோர்களுக்கும் அப்பால் மூமிங்களான உங்களுக்கும் வசியத்தென்னும் அன்பு கட்டளை பிறப்பிக்குண்டோம். அன்புள்ள கொண்ட அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குதிரத் என்கிற சக்தியை இரண்டு வெளிப்பாட்டின் பேரிலே அல்லாஹ் பூமியிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். அதிலே ஒன்று நுபுவத் என்கிற சக்தி, இரண்டாவது விலாயத் என்கிற சக்தி. நபித்துவம் இறைநேசத்தனம் என்கிற இரண்டு சக்திகளை அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸுடைய நிழலிலே நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார். இந்த இரண்டு சக்திக்கும் ஆணி வேறாக இருப்பது, இந்த இரண்டு சக்தியை பெறக்கூடிய அந்த நல்லவர்களுக்கு அல்லாஹ் எடுத்து காட்டுகின்ற மிகப்பெரிய நமூனா, மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு கர்மமாக இருந்தால் தன்னுடைய நஃப்ஸை அவர்கள் எல்லோரும் அடக்கியவர்கள், தன்னுடைய நஃப்ஸை அடிமைப்படுத்தியவர்கள், தன்னுடைய நஃப்ஸுக்கு தான் அடிமைப்பட்டு விடாமல் அதை தனக்கு அடிமைப்படுத்திக் கொண்டவர்களைத்தான் நுபுவத்துடைய விலாயத்துடைய பாடங்களிலே நாங்கள் படிக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சீரவிகளே, மனிதனுடைய ஆத்மா மனிதனுடைய நஃப்ஸ் இருக்கிறது அல்லவா, அது ரொம்ப பொல்லாதது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது பற்றி ஏராளமான ஹதீஸுடைய கருத்துகளிலே நமக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் ஒரு நாள்
மந்திரியை வரவழைத்து மனித உறுப்புகளிலே ரொம்ப பெருமதியான ஒன்றை நான் தெரிந்து கொள்வதற்காக நீர் ஏற்பாடு பண்ணும். மனித உறுப்புகளிலே ரொம்ப பெருமதியான ஒன்றை நான் தெரிந்து கொள்ளணும், அதற்காக நீ ஏற்பாடு பண்ணும் என்று தன்னுடைய மந்திரியை பார்த்து சொன்னார். உடனே அந்த மந்திரி என்ன செய்தார், ஒரு ஆட்டை, ஒரு செம்மறி ஆட்டை அறுத்து அதிலே உள்ள இதயத்தையும் அதனுடைய நாவையும் கொண்டு வந்து மன்னருக்கு முன்னால் வைத்தார். மன்னரே, மனித உறுப்பிலே பெருமதியான ஒன்று இருக்குமா இருந்தால் இவ்விரண்டை தவிர உலகத்தில் எதுவும் கிடையாது. மனிதனுடைய உள்ளமும் மனிதனுடைய நாவும் ரொம்ப பெருமதியானது. உள்ளத்தில் உள்ளதை நாவில் வெளிப்படுத்துகிறான் என்று சொல்வார்கள். அவனுடைய உண்மையின் தன்மையை அறிய பொய்மை, பொய், புரட்டு, கேவலம் என்று சொன்னால் சொல்லுவார்கள். உள்ளத்தில் ஒன்று, உதட்டில் ஒன்று என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூமின்களே, மனித உள்ளமும் மனித நாவும் பெருமதியானது. இதை தவிர உலகத்திலே வேற ஒரு பொருள், சிறந்த ஒரு பொருள் எதுவும் இல்லை என்று மந்திரி அவர்கள் சொன்னார். உடனே திடீரென மன்னர் அவர்கள் மீண்டும் தன்னுடைய மந்திரிடத்தில் சொன்னார்கள், மனித உறுப்பிலே ரொம்ப மோசமானது, ரொம்ப கெட்டது, அதை விட மோசமான ஒன்று உலகத்தில் எதுவும் இல்லை, அதைத்தான் தெரிந்து கொள்ளணும், அதற்கும் ஏற்பாடு பண்ணும் என்று கேட்டார்கள். உடனே மந்திரியார் திரும்பி சென்று மீண்டும் என்ன செய்கிறார், அதே இதயத்தை அதே நாவை திருப்பியும் கொண்டு வந்தார். மன்னருக்கு பெரிய ஆச்சரியம், என்னப்பா நல்லது கேட்டா இதை தந்த, மோசமானதுன்னு கேட்டா அதையும் இதே தான் கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு கேட்டார். உடனே மந்திரி சொன்னாரு, நலவுல இதை பயன்படுத்தினா இதை விட சிறப்பான ஒன்று இல்லை, இது மோசமாகிட்டான், மனிதனுடைய உள்ளம் கெட்டுவிட்டது, மனிதனுடைய நாவு மோசமாகிவிட்டது, கெட்டுவிட்டது என்றால் இதை விட ஒரு மோசமான உறுப்பு மனித உறுப்பில் கிடையாது என்று மந்திரி அவர்கள் சொன்னார்கள். எங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மூமினுக்கும் முனாபிக்குக்கும் வித்தியாசத்தை எடுத்து காட்டும் பொழுது சொன்னார்கள் அல்லவா, மூமினுடைய நாவு அவனுடைய உள்ளத்துக்கு பின்னால் இருக்கும், முனாபிக்குடைய நாவு அவனது உள்ளத்துக்கு முன்னால் இருக்கும். கல்புக்கு முன்னால் உள்ளவன் கெட்டவன், கல்புக்கு பின்னால் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்திக் கொண்டவன் நல்லவன் என்ற கண்மணி கருத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூமின்களே, மனித உள்ளம் இருக்கிறது அல்லவா, அதை சொல்லுவாங்க மனம் ஒரு குரங்கு சொல்லுவாங்க இல்லையா, இந்த குரங்கு பார்க்கலும் ஒரு கொப்பில் இருந்து மறுக்கொப்புக்கு பாகுறேன். இப்ப இதை விரும்பும், நாலு நாளைக்கு போற இதை விட்டுட்டு இன்னொண்ட விரும்பும் இல்லையா. இது இப்ப எப்ப லேட்டஸ்டா, எப்ப இப்ப எது புதினமா வருதோ அத உலகம் என்ன செய்கிறது, கூர்ந்து அவதானிக்கிறது. அது நாலு நாளைக்கு போறோம், அதை விட இன்னொன்று வந்தேன்னு வச்சுக்கொள்ளுங்களே, அதைத்தான் எட்டி பார்க்கிறான். கையில உள்ளத கட்டி விட்டுட்டு அதை எடுத்துக் கொள்வோமா அப்படின்னு பார்க்கிறான். எதனா, அதனால மனித உள்ளம் என்பது ஒரு விட்டு ஒரு வீடு, அதாவது கொப்பு விட்டு கொப்பு தாவது போல, அது அப்படிதான் மனித குணம் படைத்தது. ஆனால் அந்த குணத்தை கட்டுப்படுத்தி எவர் நப்சு ரப்பானியா என்கிற தன்மையோடு தன்னை ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் நப்சு முத்துமையின்னா, நப்சு ராதியா, நப்சு மருதியா என்கிற அந்த சிபாத்துக்குள்ள வருவார்கள். இந்த கருத்தை சூஃபியாக்கள் நமக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். நப்சு அம்மாரா, நப்சு லவ்வாமா, இது போன்றவைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே அம்மாரா லவ்வாமா என்றெல்லாம் சொல்லி இருக்கிறானே, இவைகள் எல்லாம் நல்ல குணங்கள் கிடையாது, இவைகள் எல்லாம் கெட்டவைகள். தப்பி போன ஒன்றை ஒரு மனிதன் நினைத்து சிந்திப்பார், தன்னை விட்டு கடந்து போய்விட்டது, அந்த கடந்து போனதை நினைத்து ஆத்திரப்படுகிறான் அல்லவா, இதுவும் மனித குணத்தில் கெட்ட ஒரு குணம் என்பதைத்தான் தப்சீருடைய உலமாக்கள் நமக்கு முபஸ்ஸிரீன்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். சிறவிகளை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித குணங்களை பற்றி நான் ஞானபோதம் கற்றவர்கள் நமக்கு நான்கு குணங்களை சொல்லித் தருகிறார்கள். மனித உள்ளத்தில நாலு குணங்கள் இருக்குது. முதலாவது ஐவாய் மிருகங்களுடைய குணம் இருக்கிறது மனித உள்ளத்திலே. எங்களோட உள்ளத்தில ஐவாய் மிருகங்களுடைய குணம் இருக்கிறது. இரண்டாவது மனித ஏனைய மிருக ஜாதிகளுடைய குணம் இருக்கிறது. மூன்றாவது சைத்தானியத்துடைய குணம் இருக்கிறது. நாலாவது ரப்பை நெருங்குகின்ற ஒரு தன்மையும் மனித உள்ளத்திலே இருக்கிறது. வனவிலங்குகளுடைய, ஐவாய் மிருகங்களுடைய, ஏனைய மிருகஜாரியுடைய குணங்களை மனித உள்ளம் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறீர்களே, அதற்கு ஆதாரம் சொல்லுங்க பார்க்கலாம், விளக்கம் சொல்லுங்க பார்க்கலாம் என்று நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம்.
அல்லவர்களே சீதவிகளே, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே என்ன செய்கிறார், அவனுக்கு சரி செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம் வருகிறது. அவனை கொல்லணும், அவனை இல்லாமலாகணும், அவனை படுகொலையில தள்ளணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து விட்டால் அது மனித உள்ளத்தில் எழுப்புகின்ற இயற்கையான கெட்ட எண்ணங்கள். அப்படி எழுப்பும் பொழுது அந்த மனிதன் என்ன செய்கிறார், அந்த மனிதனை திருத்து கட்டுவதற்காக வேண்டி முடிவு செய்கிறார். ஆள் வைத்து தூக்குறான் அல்லது ஆள் வச்சு அலை காலி பண்றான். விக்ரமா இல்லையா, சீதர்கள் எல்லாவுடைய நல்லடியார்களே, இது மிருகஜாலியுடைய குணம் தானே. பசி வந்தது, சிங்கத்துக்கு பசி வந்து விட்டது, அது என்ன செய்கிறது, ஒரு மானை வேட்டையாடுகிறது. ஆஹா, நம்மோட சுற்றி தெரிகிற ஒரு உசுறு, அதை கொல்லக்கூடாது என்பது அதுக்கு தெரியுமா, பசி வந்தா பத்தும் பார்த்து சீதர்களே. அந்த மாதிரி மிருகஜாலியுடைய குணம் இருக்கிறது அல்லவா. அந்த மிருகம் என்ன செய்கிறது, காட்டுக்கு ராஜா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அந்த சிங்கம் அதற்கு பசி வந்த சமயத்தில் வேட்டையாடுகிறது. எதை வேட்டையாடுகிறது, காட்டிலே சுற்றி தெரிகின்ற ஒரு மானையோ அல்லது காலை மாட்டையோ அது என்ன செய்கிறது, வேட்டையாடி தன்னுடைய பசியை தீர்த்துக் கொள்கிறது. இதே போலதான மனிதனும் தனக்கு பொருத்தம் இல்லை, தனக்கு அவனுக்கு இஷ்டப்படுகிறான் இல்லை, தன்னுடைய கோரிக்கைகளை அவன் ஏற்றுக்கொள்கிறான் இல்லை. உனக்கு ரெண்டு ஒன்று காட்டுறோம் பாரு, நான் யாருன்னு காட்டுறோம் பாரு, எந்த பவர் என்னன்னு தெரியுமா பாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், அவனை கொலை செய்து விடுகிறான் அல்லது அவனை ஆள் கடத்துகிறான் அல்லது அவனை தூக்குகிறான் அல்லது வேறு ஏதாவது கெடுதியை ஒரு சர்வை ஏற்படுத்தி விடுகிறான். இது மிருகஜாதிகளுடைய குணம். இதே போல ஒரு ஆடு ஒரு மாடு இருக்கு வச்சுக்கொள்ளுங்களேன், அது புல்லு மேய்ஞ்சு கொண்டிருக்கிறது, அதற்கு தெரியுமா வயல் என்று, அதற்கு தெரியுமா விவசாய நிலம் என்று. அது பசி வந்தால் அது மேய்ஞ்சி 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 என்ன செய்யும், வயலுக்குள் இறங்கி வயலையும் அது தின்று விடுகிறது, கதிர்களையும் அது நாசமாக்கி விடுகிறது. விவசாய பூமிக்குள்ளே நுழைந்து அப்படியே அந்த விவசாயத்தில் உள்ள எல்லா பொருட்களையுமே அது சேதமாக்கி விடுகிறது. இதே போலதான் மனிதனுடைய உள்ளத்திலும் குணம் இருக்கிறது. கஷ்டம் வந்து விட்டது என்ன செய்ய, கஷ்டம் வந்து விட்டது என்ன செய்ய, அதனால கொஞ்சம் நாம வானாக்கி வைத்திருவோம் அப்படின்னு சொல்றேன். சீதவிகள் எல்லாவுடைய நல்லடியா, வானா என்றால் என்ன என்று தெரியும், வானா என்றால் என்ன என்று தெரியும். வட்டி வட்டின்னு சொல்லி ஒரு பயால சொன்ன உடனே எல்லாம் முடிஞ்சவரும் சொன்ன, அதுல இந்த வட்டி வட்டின்னு சொல்றீங்கல்ல, அது கேட்கிற நேரம் கல்வி பொறுக்க மாட்டேங்குது, அதனால் அதுக்கு பதிலா நீங்க வானான்னு சொல்லுங்க, அப்ப எல்லாருக்கும் விளங்கும். நான் சொன்ன வாப்பா அது வானாந்தாண்டாம், இஸ்லாத்தில் அது வானாந்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தந்திருக்கிறார், வட்டியை பத்தி சட்டமெல்லாம் தெரிந்தும் அதனுடைய விளக்கல்களை தெரிந்தும் அதிலேயே நீங்க இழிவிடுவீங்கன்னு சொன்னா அல்லாஹோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் செய்ய தயாராகுங்கோ என்று அல்லாஹ் பகிரங்கமாக வெளிப்படுத்துகிறான். ஹதீஸில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வட்டி என்பது 70 வகையான பிரிவுகளை கொண்ட பாவம், ஐசருஹா, அந்த 70 வகையான பிரிவுகளிலும் ரொம்ப ரொம்ப லேசான பாவம் என்றால் அய்யங்கி ரஜுலு உப்பகு, தன்னை பெற்ற தாயோடு குடும்பம் நடத்துவதற்கு போல தன்னுடைய தாயை திருமணம் செய்வதற்கு சமமானது வட்டி, சின்ன வட்டிக்கு கிடைக்கிற பாவம். இப்படி எல்லாம் தண்டனை இருக்கும் சமயத்தில் கல்வி பொறுக்கிறல்ல தானே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. கஷ்டம் வந்து விட்டது என்ன செய்ய, ஆத்திர அவசரத்துக்கு தாரு தாரா, அதனால கிரெடிட் கார்டை போட்டு இழுக்கிற, ஒரு மாசத்துக்குள்ள போட்டா சரிங்க, அதுக்கு மேல போனா 1% தானே 2% தானே அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன செய்யற, காரணம் சொல்லிக் கொள்றேன். சீரவிகளை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்றோம் அல்லவா, அதை கொஞ்சம் நீங்க இன்ட்ரெஸ்டா கவனிக்கணும் சரியா, அதுக்குதான் இன்ட்ரெஸ்ட் சொல்லிருக்கிறேன். அதை கொஞ்சம் நீங்க நல்லாவே கூர்ந்து அவதானிச்சு பார்க்கணும். சீதவிகளை எல்லாவுடைய நல்லடியாக அதுல ஆகாதவைகள் கலக்கப்படுகிறதா, ஆகாதவைகள் சேர்க்கப்படுகிறதா, அதனால என்ன நடக்கிறது என்பதை கொஞ்சம் அவதானித்து பார்க்க வேண்டும். ஆற்றுல போட்டால் வாப்ப அளந்து போடுங்கன்னு சொல்றோம் அல்லவா, அப்ப அதனால கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். சீதவிகள் எல்லாவுடைய நல்லடி இது போன்ற மனித குணங்களிலே உள்ள ஒரு குணம் தான் மிருகஜாலிகளுடைய, வனவிலங்குகளுடைய, ஏனைய மிருகங்களுடைய குணம். அவைகளுக்கு தெரியாது நல்லது கெட்டது என்று. பசி வந்து விட்டால் அது என்ன செய்கிறது, அந்த கதிரையோ அந்த விவசாய நிலத்தையோ அது அழித்து விடுகிறது. இது போன்ற எங்க சமூகத்தினுடைய நிலைப்பாடும் இருக்கிறது. சீதவிகள் எல்லாவுடைய நல்லடியார்களே, ஆத்திரத்தோடு நான் சொல்லுகிறேன் ஒரு விடயம் நான் சொல்லுகிறேன். இன்று கல்வித்துறைக்கு இஸ்லாமியர்களான நாம், இலங்கை முஸ்லீம்களான நாம், மாஷா அல்லாஹ், கல்வித்துறைக்கு வெகு நாங்கள் ஊக்கம் அளிக்கிறோம். சிறப்பானது, நல்ல கருமமானது,
அடுத்த ஜனவரிக்காக வேண்டிய நாம் ஆறாம் மாசத்திலிருந்து பிள்ளைகளுக்கு விண்ணப்பத்துக்காக வேண்டி நாம் என்ன செய்கிறோம், எட்மிஷனுக்காக வேண்டி விண்ணப்பிக்கிறோம். நல்ல நல்ல பாடசாலைகளை தெரிவு செய்து அதற்கு எவ்வளவு சரி, மேசைக்கு மேலால கொஞ்சம், மேசைக்கு கீழால கொஞ்சம், எவ்வளவு சரி கொடுத்து சரி எங்க பிள்ளைகளை பாடசாலையில சேர்த்துக் கொள்ளணும் என்பதற்காக முயற்சி செய்கிறோம். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சிறார்களுடைய பாலர்கள் பாடசாலை இன்று நாம் படிக்கிறோம். சீரர்கள் எல்லாருடைய நல்லடியாகலே பாலர் பாடசாலை. இந்த பாலர் பாடசாலை என்று சொல்லும் பொழுது எங்க இஸ்லாமியர்களும் கூட நிறைய நிறைய பாடசாலைகள் நடாத்துறாங்க. அந்த பாடசாலைகளிலே கலை விழாக்கள், கலை விழாக்கள் நடாத்துறாங்க. பொதுவாக அந்த என்ன செய்வாங்க, இந்தியன் ஹவுஸ், ஒவ்வொரு ஹவுஸ்கள் வச்சு என்ன செய்வாங்க, உள்ள இல்ல விளையாட்டு போட்டிகள் அப்படி நடத்துவாங்க. சரியத்துல இஸ்லாத்துல எதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு அளவு இருக்கிறது, சரியத்துடைய ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா, ஒரு பாலர் பாடசாலைகளுக்குரிய ஒரு இல்ல விளையாட்டுக்கு, ஒரு இல்ல விளையாட்டுக்கு நானும் ஒரு சிறப்பு அதிதியாக அழைக்கப்பட்டேன். அங்கே போய் பார்த்தா சுபஹானல்லாஹ், வந்திருக்கிற தாரு கந்தசாமி, யாரு குப்புசாமி, யாருக்கா அப்புகாபி, யாரு நம்ம அல்லா பிச்சை என்று தெரியாது மாட்டேங்குது. எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு கோலத்தில் இருக்கிறான். அதுல ஒருத்தர பார்த்தேன், அவர் கண்டி கண்டி தலதா மாளிகையில் உள்ள பூசாரி, அந்த மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. ஒரு பிள்ளைய பார்த்தேன், அவர் என்ன செய்யற மக்காவுக்கு போறதுக்கு எஹராம் கட்டி கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் ஒருத்தரை பார்த்தேன், சுபஹானல்லாஹ், இந்த விசேட அதிதிகள் வந்தால் என்ன செய்வாங்க, அவங்கள மத கீதம் இசைக்கக்கூடியவர்கள் ஒரு ஒரு நடனமாடி, ஒரு நடனமாடி என்ன செய்வார்கள், ஒரு அந்நிய மாற்று மதத்தவர்கள் தன்னுடைய அதிதிகளை அழைத்து வருவதற்கு என்ன செய்வார்கள், ஒரு நடனமாடி ஒரு வேஷம் கொடுக்குவார்கள். அது போன்ற ஒரு வேஷத்தையும் எங்க புள்ள உடுத்திருக்குது. சீரவிகள் எல்லாருடைய நல்லடியார்களே, கொஞ்சம் நாம் சிந்திக்கணும். இஸ்லாமியர்களான நாம யாருடைய கலாச்சாரத்தை யார் பின்பற்ற, யாருடைய கலாச்சாரத்தை யாரு பின்பற்ற, இதை ஏற்பாடு பண்ணியவர்களுக்கு சொன்னேன், என்னங்க எங்க பிள்ளைகளுக்கு இந்த கலாச்சாரத்துல பிள்ளைகளை நீங்க கோலம் சேர்த்து வச்சிருக்கிறீங்க, அழகு பார்ப்பதற்காக வேண்டிதானே. இஸ்லாத்திலே சிறு பிள்ளைகளுக்கு தங்கம் அணிவதற்கு கூட அழகு என்கிற காரணத்திலே பிக்குடைய மசாலாக்கள் அனுமதி தந்திருக்கிறது தானே. அந்த அடிப்படையில தானே நாங்கள் இந்த பிள்ளைகளை அழகு பார்ப்பதற்காக வேண்டி இதை உடுத்தாட்டினோம் என்று சொல்கிறார்கள். இன்னொரு கூட்டம் சொன்னது, சின்ன பிள்ளைதானே, ஓ ஓ அவனுக்கு தெரியும் எது இஸ்லாம் எது மார்க்கம் என்று அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார்கள். சீதவிகள் எல்லாருடைய நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமியர்களை நாம் அந்நியனுடைய கலாச்சாரங்களை உடுத்துறோம், அனாச்சார அந்த கலாச்சார அமைப்புடைய எங்க பிள்ளைகளை நாங்க தயார் பண்ணுகிறோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அவங்க நம்ம கலாச்சாரத்துக்கு வருவாங்களா, நம்ம கலாச்சார மரபுகளை ஏற்றுக்கொள்வாங்களா, சிந்தித்து பார்ப்போமே. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சீரழிகளே, கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்கணும். எனவேதான் நம்முடைய உள்ளத்திலே எழுப்புகின்ற எண்ணங்களாக இருக்கலாம், ஆசைகளாக இருக்கலாம், அதுல உள்ள யதார்த்த நிலை என்ன, இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட ஒன்றதா, இஸ்லாம் சரியற்ற அனுமதித்ததா, இவ்வாறான கலை நிகழ்ச்சிகள் நடாத்துவது தப்பு தவறு சொல்லல, இஸ்லாம் அங்கீகரிக்கக்கூடிய முறையில அந்த இல்ல விளையாட்டுகளையோ அல்லது அந்த கலை நிகழ்ச்சிகளை நடத்துங்க, யாரு தவறு சொன்னா தாராளமா நடத்துங்க. அப்புறம் ரெண்டு நாளைக்கு பிறகு சுபஹானல்லாஹ், அந்த பாலர் பாடசாலையில் இருந்து என்ன செய்கிறார்கள், ஒரு ஊர்வலம் போகிறார்கள். ஊர்வலம் லமா பிறகர, அந்த பேர் வந்து லமா பிறகர, பிறகர போறதுக்காக வேண்டி எல்லா பிள்ளைகளும் என்ன செய்யற, குளம் எடுத்துக்கொண்டும் சொலவு எடுத்துக்கொண்டும் என்ன செய்யற, மர்தானிலும் திமட கூட வரக்காட்டியலும் என்ன செய்யற, அந்த பிள்ளைகள் போறாங்க. இதெல்லாம் இதுக்கு பின்னால 170 வீதமானவங்க நம்ம பொம்புட கொண்டோடு தான், அந்த பிறகரையில் போறவங்க எல்லாம் நம்ம கொண்டு எங்கட பெண்கள் தான். கொஞ்சம் சிந்திக்கணும் அல்லவா. இந்த ஜும்மா கூட நேரடியாக இணையதளத்தின் மூலமாக வெப்சைட்டுகள்ல ஒளிபரப்பப்படுகிறது, தாய்மார்கள் கூட நேரடியாக கண்டு கொண்டிருக்கிறாங்க, கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம மீலாது இலாவுக்காக ஒரு ஊர்வலம் போறோம்னு வச்சுக்கொள்வோமே, அதுக்கு அந்நிய மக்கள் வருவாங்களா, நாங்க பாடசாலை நடத்துகிறோம், பாலர் பாடசாலையில நாங்க ப்ரொஃபட் முகமது ஜெயக்காக வேண்டி ஒரு செலிப்ரேஷன் பண்ணுகிறோம், நீங்களும் வந்து கலந்து கொள்ளும்போது சொன்னா வருவானா, கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமே. நம்ம ஆட்கள் சொன்னா திரைச்சி கட்டி கொண்டிருக்கிறான், வரை முத வரிசையில இருக்கிறான். எங்களுடைய நிலைமை ஏண்டா, அது நப்சு சொல்லுகிறது, உள்ளம் சொல்லுகிறது, ஏண்டா அது ஆசை போல இருக்கிறது. ஆனால் கலாச்சார மரபுகளை நாம் மறந்துடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியாக சிறார்கள் சிறுவீரர்கள் என்பவர்கள் நாம் உலகத்தில் நாம தேடிய சொத்து அதுதான் நாளைய
கியாமத்தில் நமக்கு பிரயோசனம் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியமத்து தௌலத்து. அதை இஸ்லாமிய கலாச்சார முறை பிரகாரம் அதை வளர்க்க வேண்டிய ஒரு கடமைப்பாடும் இருக்கிறது. ஆத்திரத்தோட சொல்றேன், ஒரு மாசத்து ரெண்டு கிழமைக்கு முந்தி ஒரு மீலாது விழா, அந்த மீலாது பேட்டியின் பொழுது அந்த பயான் முடிக்கப்பட்டதன் பின்னால அந்த ஏற்பாட்டாளர் சொன்னாங்க, ஹசரத் நீங்க பயான் முடிச்சிட்டு உடனடியாக கேள்வி கேளுங்க, உடனே பரிசு கொடுக்கிறோம் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளுடைய கல்வி அறிவு எப்படி இருக்கிறது சமகாலத்தில்? இப்பொழுது எங்க பிள்ளைகள் இரண்டு விஷயங்களை சிக்கி தவிக்கிறாங்க. ஒன்று இணையதளம் என்கிற இன்டர்நெட். இணையதளம் சுபஹானல்லாஹ், சும்மா கோபி கடை வச்சுக்கிற மாதிரி இன்டர்நெட் கடை வச்சுக்கிறான். சொல்ற மாதிரி இன்டர்நெட் கேஃபே, இன்டர்நெட் கேஃபே வச்சிருக்கிற வண்ணவருக்கு 50 ரூபாயா ரீலோட் பண்ணி பண்ணி நேர்ந்துட்டமா உபயோகிக்கிறான். பால் பக்கத்தை வாங்கி வச்சிருக்கிறான், அவர் யோகட்டை வாங்கி வச்சிருக்கிறான், அது உள்ளுக்கவே இருக்கிறான். முதலாளி அவ்வளவு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு வச்சாலும் அதையும் உழைச்சு கொண்டு உள்ளதை போய்க்கிறான். அதுதான் புதுனமாக இருக்கிறது. சீரவிகள் எல்லாவுடைய நல்லதியா இந்த இன்டர்நெட் என்கிற ஒரு ஒரு பகுதி. இரண்டாவது சினிமா என்கிற ஒரு அமைப்பு, சினிமா என்கிற அமைப்பு. இதுக்குள்ளதான் எங்களை சமூகம் சீரழிகிறது. அதனால நானும் பிள்ளைகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், பயான் பண்ணி முடிச்ச உடனே உடனடியா பரிசு தாராங்க. நாங்க ஒரு காலத்துல படிச்ச ஈமானுடைய பாடத்துல ஆமந்து பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குதுபிஹி என்ற ஒரு பாடம் வருகிறது. வ குதுபிஹின்னு சொன்னா என்ன? அல்லாஹ்வுடைய வேதங்களை நம்புறது ஈமானுடைய பாடத்துல ஒன்று. அந்த ஈமானுடைய பாடத்துல அந்த வேதங்களை நம்புறதுக்கு நாம பழைய காலத்திலேயே ஒரு பாடல் ஒன்று பாடுனாங்க, தௌராத்து மூசா அபராணி அப்படின்னு வரும் அந்த ஒரு பாடல். அது யாருக்கு தெரியுங்க? அதுல ஒன்னாவுக்கு ரெண்டாவது மூணாவது பிள்ளைகள் மட்டும் சொல்லுங்க, 8 வயசு பிள்ளைகள் தான் சொல்லுவாங்க. அந்த நினைப்புலதான் சொன்னேன். ஆனா எழும்புவார்கள் பார்த்தா ஒத்தரும் எழும்புறான் இல்ல, அந்த பையனோட ஒத்தரும் கேள்விக்கு பதில் சொல்றாங்க இல்ல. ஏற்பாட்டாளர் மூஞ்ச பார்த்து அவரு கிட்ட சொன்னாரு, அதற்கு ரொம்ப ரொம்ப ஹாட்டான கேள்வி அல்லவா, கொஞ்சம் லேசான கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இது என்ன ஹாட்டான கேள்வி? திருப்பி அந்த கேள்வியை மாத்தி மறக்க கேளுங்கன்னு சொன்ன உடனே திருப்பியும் சும்மாதான் என்ன வாயில ஒரு வார்த்தை வந்துச்சு. எனக்கும் தெரியாது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனக்கும் அந்த வார்த்தை தெரியாது. சும்மாதான் ஒரு நினைப்பு வந்துச்சு. 2012 வந்து இருக்கக்கூடிய ஒரு புதிய சினிமா பாடல் யாருக்கு தெரியும்? சும்மாதான் கேட்டேங்க, எனக்கு தெரியாது. சரியா, சும்மா கேட்டு பார்ப்போம் அப்படின்னு இருக்குமோ தெரியாது சொல்லு. சுபஹான் அல்லாஹ், கேள்வி கேட்டு முடிஞ்சுதான் தாமரம் 19 புடியமா எழுதி நின்றாங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்து விட்டது, எனக்கே ஆச்சரியமாக இருந்து விட்டது. ஒரு 4 வயசு பையனை கூப்பிட்டு மேடைக்கு எடுத்து என்ன பாட்டு கேட்ட உடனே அவன் எனக்கே சொன்ன ஒரு வார்த்தை, அது மின்பர் மேடை என்பதற்காக ஒழுக்கத்துக்காக நாம் அதை சொல்ல வெட்கப்படுகிறோம். சீரழிகள் அல்லாவுடைய நல்லடியார்களே, சொன்னா வெறி வெறின்னு சொன்னான். என்னையே வெறி, என்ன கொல வெறியா, என்னத்தையே வெறின்னு சொன்னான். அப்புறம் சொன்னான், கேட்டு கேட்டு பார்த்த ஏற்பாட்டார பார்த்த கேட்ட சரியாங்க, ஆமா அதான் புதிய பாடல்னு சொன்னாங்க, உனக்கு கூட தெரியும் போல அப்படின்னு சொன்னேன். சீரழிகள் அல்லாவுடைய நல்லடியார்களே, சிறுவார்களுடைய சிறுமியர்களுடைய எதிர்காலம் எப்படி பதவிடப்பட்டிருக்கிறது என்பதற்கு தான் இந்த சிந்தனையை உங்களுக்கு முன்னால வைத்தேனே தவிர, இதெல்லாம் மின்பர் மேடையில சொல்ற விஷயமான நீங்க என்ன தப்பா எண்ணம் போடக்கூடாது. இந்த நிலையில நாம் பெற்றோர்களான நாம் நம்ம பிள்ளைகளை எந்த நிலையில் உருவாக்கி இருக்கிறோம்? என் பிள்ளைய நான் எந்த நிலையில உருவாக்கி இருக்கிறேன்? நான் மூத்தானா என் பிள்ளை என்னைய குளிப்பாட்டணும், என் பிள்ளை என்னைய கபல் செய்யணும், என்னைய தூக்கி கொண்டு போய் என்னை தொழுவிக்கணும், கபருக்குள்ள என்னைய வச்சு நல்லடக்கம் செஞ்சுட்டு என்னை அவங்க ஜியாரத்து செய்யணும், எனக்கு துவா செய்யணும், அப்படிதான் இயங்குறோம். அப்படி ஏங்கப்படக்கூடிய அந்த சிசு, அந்த சிறு பிராயத்தில் அந்த சின்னஞ்சிறுசுகளுக்கு என்ன பதிலளித்து இருக்கிறோம், அதற்கு நாம் என்ன தயார் பண்ணி இருக்கிறோம் சீரவிகளை என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை நான் சொன்னேனே தவிர, அதெல்லாம் உங்களை நான் பரிஷ்கரிப்பதற்கோ அல்லது உங்களை சிரிக்க வைப்பதற்கோ அல்ல இந்த வார்த்தைகள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். எல்லாவுடைய நல்லதைய மனித உள்ளம் இருக்கிறதுதான், அது நல்லதையும் சொல்லும் கெட்டதையும் சொல்லும். ஆனால் கெட்டதன் பக்கம் தான், தவறான விடயத்தின் பக்கம் தான் அது அலங்கரித்து காட்டும். கங்கை நாயகம் சொல்லதாக சொன்னார்கள் அல்லவா, சொர்க்கம் இருக்கிறது அது வெறுப்பான விடயங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, அதே போல நரகம் இருக்கிறது அது விருப்பமான விடயங்களை கொண்டுதான் அது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நரகம் இருக்குது, அதனுடைய முன்னால அழகான தோற்றமான நல்ல உள்ளத்துக்கு படக்கூடிய அமைப்புலதாக அதனுடைய காட்சிகள் தென்படும். ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விளைவு ரொம்ப பொல்லாதது. சொர்க்கம் இருக்குது, அதற்கு முன்னால் உள்ள விஷயங்கள் எல்லாம் வெறுப்பாக இருக்கும், கசப்பாக இருக்கும். பகிருடைய நேரத்திலே எழுப்புவது கசப்பு, பகிருடைய நேரத்திலே ஒதுவெடுப்பது கசப்பு. அல்லாவை ருக்கு செய்வது மனிதர் மனசு
மற்ற உள்ளத்துக்கு அது வெறுப்பாக இருக்கும். ஆனால் அதுல உள்ள இன்பம், பஜிருடைய தொழுகை ஒரு மனிதன் தொழுது விட்டால் என்று சொல்லுங்கள், அது இமாம் ஜமாத்தோட ஒரு மனுஷனுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சி விட்டால் எவ்வளவு பெரிய சிறப்பு. அந்த இரவின் பாதி பகுதியை நின்று வணங்கிய நன்மையை அந்த அடியான் பெற்றுக் கொள்கிறான் அல்லவா. காலை நேரத்தில் பஜாருக்கு செல்கிறான், அவன் தொட்டதெல்லாம் அவனுக்கு பொன்னாகும் அல்லவா. ஏன், பஜிருடைய தொழுகையை நீ அன்று தொழுதிருக்கிறாய் அல்லவா. மாற்றமாக பஜிரை பாயில ஹயாத்தாக்கிட்டு பாயில போட்டுட்டு சூரிய உதிச்சப்படை எழுப்பினா நிலம் என்ன பாடு என்ன ஹதீஸ்ல கருத்து, நீ இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுது செய்தான் உனது தலையிலே உனக்கு போட்ட மூன்று முடிச்சிகள் அது அவிழ்க்கப்படாத நிலையில் தான் நீ எழுப்பப்பட்டிருக்கிறாய். மூன்று முடிச்சிகள் போடப்பட்ட நிலையில் நாம் எழுந்திருந்தால் மூணு இடத்துல கட்டி போட்டிருக்கிறேன்னு சொன்னா நீ நாங்க நீங்க தெரியும் தானே, அங்க போனா அங்க ஓடியா இருக்கும், இங்க போனா இங்க வாடியா இருக்கும், அங்க போனா அங்க போடியா இருக்கும். இதுதான் நிலைமை, எங்களை நிலைமை. ஏன், கட்டுப்பட்ட நிலையில் அல்லவா நீ வந்திருக்கிறாய். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பூமிங்களை இவ்வளவு அந்தரங்கமான விஷயங்களை எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லி தந்திருக்கிறார். இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி முடிச்சு கொள்வோம். பூமிங்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித உள்ளம் இருக்கிறது அல்லவா, இந்த உள்ளம் பசுமையானது தூய்மையானது, அது எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மெதுமைத்தனம் கொண்டது. இந்த தன்னை இந்த உள்ளத்திலே நன்மையான கர்மங்களை கொண்டு எவர்கள் விதை விதைப்பார்களோ அதிலிருந்து வெளியாகக்கூடிய நல்ல அமல்கள் உடல் உறுப்புகளிலே பிரகாசமான அமல்கள் வெளியாகும். இந்த உள்ளம் இருக்கிறதல்லவா, தவறு தப்பு செய்து விட்டால் இந்த உள்ளம் இருளடைந்து விடும், இந்த உள்ளம் இருளடைந்து விடும். இந்த உள்ளம் இருளடைந்து விட்டால் அதிலிருந்து வெளியாகக்கூடிய உறுப்புகளில் உள்ள செயல்பாடுகளும் கெட்டதாகவும் மோசமானதாகவும் தான் இருக்கும். எனவேதான் கல்வி துப்புரவான நிலையில், உள்ளம் பரிசுத்தமான நிலையில் அதை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு முதல் நிபந்தனை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்தது, ஹலால் ஹராமிலே பேணுதல் இருக்கணும். சீரணிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிமார்கள் வழிமார்கள் இவர்களை எல்லாம் நாங்கள் நம்புகிறோம், அவர்கள் மீது நேசம் வைக்கிறோம், அவர்கள் மீது பாசம் கொள்கிறோம். அவர்கள் காட்டிய பக்குவ நிலை, ஹலால் ஹராமிலே அவர்களுடைய பேணுதல் நிலை எப்படிப்பட்டது. உலக வரலாறுகள் பழைய எத்தனை அரசர்கள், அரசர்கள் உதாரணத்தில் சொல்ல போனால் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லா போன்றவர்கள் எவ்வளவு பக்குவ நிலை அடைந்தவர்கள். சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்கும் பொழுது சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா எவ்வளவு பரிசுத்தமான பக்குவ நிலை கொண்டவர்கள். சைதுனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு ஆட்சி காலத்திலே பஹ்ரைன் நாட்டில் இருந்து அந்த பஹ்ரைன் கவர்னர் அவர்கள் சைதுனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கஸ்தூரி பொட்டலம் அனுப்பி வைத்தார். அந்த கஸ்தூரியை என்ன செய்தார், ஒரு துண்டு அனுப்பி வைத்தார் அவர்களுக்கு. அமீர் மோமின் அவர்களே, நீங்களும் உங்களது சபையிலே உள்ள பெரிய அமைச்சர்கள், பெரிய நெருக்கத்துக்குரியவர்கள் இந்த கஸ்தூரியை நீங்க பங்கிட்டுக் கொள்ளலாம் என்று அந்த பஹ்ரைன் நாட்டு கவர்னர் துண்டு எழுதி அனுப்பியிருந்தார். இப்ப மேசைக்கு மேலால் அந்த கஸ்தூரி பொட்டணி வைக்கப்பட்டது. அமீர் மோமின் அவர்கள் நடைபெற உட்கார்ந்திருக்கிறார்கள். வளர்ச்சி வர அந்த அவருடைய சூழல் உள்ள பெரும் சகாபாக்கள் நிற்கிறார்கள். அமீர் மோமின் அவங்க சொல்றாங்க, நான் தான் இந்த கஸ்தூரியை பங்கு வைக்க மாட்டேன், என்னால முடியாது. நீங்க யாரு சார் இஷ்டப்பட்டா உங்கள ஒருவர் வந்து இதை பங்கு வைச்சு கொள்ளுங்கோ அப்படின்னு சொன்னாங்க. அமீர் மோமினே தயங்குறாரு சொன்னா, குருநாதரே பயப்படுறாரு சொன்னா சிஷியன் எப்படி பயப்படுவாரு சொல்லுவாங்க. அப்ப மற்றவங்களை சொன்னாங்க, அமீர் மோமினி அவளை நீங்களே பின்வாங்குறன்னு சொன்னா எங்களால முடியாது அப்படின்னு சொல்லி அப்ப மத்திய அரசநிலைக்கு ஒரால போட்டு அதை பங்கு வைப்போமே அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்தது. சரி, யாரை போடலாம், புதிய ஒரு ஆளை போடுறேன், அவர் நம்மால ஒரு ஆள் இல்லை, அவர் வெளியில இருந்து ஒரு ஆள் வருவார், அவர் எல்லாருக்கும் பங்கு வைப்பார், அப்படி ஒரு ஆளை நாம தெரிவு செய்வோமே, அப்படி யாரை தெரிவு செய்யலாம் என்று யோசித்த சமயத்தில் அங்கே முடிவெடுக்கப்பட்டது, அமீர் மூமினுடைய மனைவியை, கலீஃபாவுடைய மனைவியை நாம் மத்தியஸ்தராக போடுவோம், அவரை நாங்க போட்டு அவங்களை போட்டு நாங்க பங்கு வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அமீர் சொன்னாங்க, எனக்கு வேணாண்டா என் பொண்டாட்டியும் வேணாம், எனக்கு வேணான்னு சொன்னா என் மனைவிக்கும் வேணாம் தான், அதனால என்னுடைய மனைவியை நான் பங்கு வைக்கவும் நான் அனுமதி தர மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே கேட்டாங்க, இது என்ன நியாயம், நீங்களே யாராவது சொல்லி போயிட்டீங்க, உங்க மனைவியையும் பங்கு வைக்க விட்றீங்கன்னு சொன்னா அது பெரிய அநியாயம் அல்லவா, குற்றம் அல்லவா அப்படி சொன்ன பொழுது அமீர் அவங்க சொன்னாங்க, நான் அநியாயக்காரன் அல்ல, உங்களை நான் கொலை பண்ணும் குற்றம் செய்யணும் அல்ல, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். எந்த விஷயத்தில் தெரியுமா, என் மனைவி வந்து இந்த கஸ்தூரிகளை பிணைஞ்சி
ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு பங்கு வைக்கும் சமயத்தில் அவட கைதையும் அந்த கஸ்தூரின் பங்கு வைக்கும் சமயத்தில் படுந்தானே, எல்லாருக்கும் ஒவ்வொரு பங்கு வைத்ததன் பின்னால அவர் தன்னுடைய அறைக்கு தன்னுடைய இடத்துக்கு போய் திருவாள் கையில் பட்டிருக்கக்கூடிய அந்த கஸ்தூரியோடு தான், கையில பட்ட கஸ்தூரியோட தான் அவன் வீட்டுக்குள்ள போய் திருப்பான். அங்க போனா கொண்டு வள பாக்கையிலும் கையில மாவு நினைச்சா அதை நினைச்சுவாங்க, ஒரு கோப்பையில ஒரு வட்டியில உள்ள விளிம்பு பகுதி ஓரப்பகுதியில அதை வலிச்சு நினைச்சுவாங்க எடுப்பாங்க இல்லையா, கையில உள்ள விரல்கள்ல பட்டிருக்கக்கூடிய அந்த மாவு என்ன செய்வாங்க, என்ன செய்வாங்க சொல்லுங்க பார்க்கலாம், அந்த ஓரத்துல உள்ள விளிம்பு பகுதியில கொண்டு போய் அதை தேய்ச்சி மீண்டும் அதை என்ன செய்வாங்க கொண்டு சேர்த்து அதை ஒரு மாவு குழிமா எடுத்துருவாங்க கையில உள்ளத. அந்த மாதிரி என் போல என் மனைவி போய் வீட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு கையில் பட்டிருக்கக்கூடிய கஸ்தூரி ஒரு கோப்பையின் விளிம்பிலே தேய்த்து மீண்டும் அதை ஒரு பங்காக எடுத்துக் கொள்ளும் பொழுது அந்த பங்கு என்னுடைய பங்கோடு சேர்க்கப்பட்டு விட்டால் எங்கே உங்களுக்கு கிடைத்த பங்கை விட ஏந்த பங்கு கூடிருமோ என்று நான் அச்சப்படுகிறேன் என்று சொன்னார்கள் அமீர் முமின் அவர்கள் சொன்னார். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு இரையச்சம் உள்ள ஒரு மனிதராக இருக்கும். சிந்தித்து பார்ப்போமே, அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி வரலாற்றில் நாங்கள் படிக்கிறோம். அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அன்பு தந்தை முபாரக் என்கிற ஒரு பெரிய மகான் எகிப்திய நாட்டிலே வாழ்ந்த ஒரு பெரிய அறிவு கடல், ஒரு பெரிய அறிவுலக மேதை. ஹலால் ஹராமில் அவரை பார்த்து தான் நானும் நீங்களும் படிக்கலாம் அந்த மாதிரி சொல்லலாம். இந்த முபாரக் என்கிற ரஹ்மத்துல்லாஹ் அந்த பெரிய அந்த வாலிபன் ஒரு நாள் ஒரு தோட்டத்திலே வேலைக்காக சேர்கிறார், வேலை செய்கிறார். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அல்ல, பத்து வருஷம். எத்தனை வருஷம்? பத்து வருஷம் தொழில் பார்க்கிறார். பத்து வருஷம் தொழில் முடிந்து விட்டது. வேலை பார்த்துக் கொண்டிருக்கிற நேரம் அன்றைய நாள் அந்த தோட்டத்து முதலாளி என்ன செய்கிறார், தன்னுடைய நண்பர்களை அழைத்துக் கொண்டு வருகிறார். அன்றைய காலம் தோட்டத்திலே உள்ள திராட்சை பழங்கள், கொடுங்கிந்திரி பழங்கள், கிரேப்ஸ் இவைகள் எல்லாம் காய்த்து பழுத்திருக்கின்ற காலம். தன்னுடைய சேவகனை, தன்னுடைய வேலைக்காரன் அந்த முபாரக் ரஹ்மத் அவர்களை அழைப்பித்து முதலாளி சொல்றாரு, என்ன வந்திருக்கவங்களாம் பெரிய பெரிய புள்ளிமார்கள், பெரும்பெரிய என்ன நண்பர்கள், இவங்களுக்கு வாய்க்கு ருசியாக இருக்கின்றதற்காக வேண்டி நல்ல இனிக்கிற பழத்தில் இருந்து ரெண்டு மூணு கொலையை வெட்டி எடுத்துக்கொண்டு வாரும் என்று சொன்னார்கள். ஓடி போய் ரெண்டு கொடியில என்ன செஞ்சாங்க, அந்த பழ கொலையை வெட்டி ஒரு தட்டில வச்சு கொண்டு கொடுத்தாங்க. முதலாளியும் அவருடைய சகாக்களும் அந்த பழத்தை பறித்து பீத்து சாப்பிட்டார்கள். அந்த திராட்சை பழம் புளித்தது, அந்த பழம் புளிச்சிச்சு. உடனே சொன்னாங்க, வாப்பா என்னடா புளிக்கிற பழத்தை கொண்டு வந்திருக்கிற, நல்ல இனிக்கிற பழத்தை கொண்டு வாடுன்னு சொன்னாங்க. ஓடோடு போய் இன்னொரு மரத்திலே ரெண்டு கால் பழ கொலையை வெட்டி ஒரு தட்டில் வைத்துக் கொண்டு வந்து கொடுத்தார் இந்த மகான். அதையும் பறித்து சாப்பிட்டார்கள், அதுவும் புளித்தது. முதலாளிக்கு கோபம் வந்து விட்டது, என்னங்க ரெண்டு கடவையும் புளிக்கிற பழத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க, நல்ல இனிக்கிற பழத்தை கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடிந்து கொள்கிறார். மீண்டும் ஓடி போய் இன்னொரு மரத்தில் ரெண்டு கொலையை வெட்டி வைத்துக் கொண்டு கொடுக்கிறாரு. சுபஹானல்லாஹ், அதையும் சாப்பிடுறாங்க, அதுவும் புளிக்குது. ஒன்று தடவை ரெண்டு தடவை மூணு தடவை என்ன, இனி முதலாளிக்கு தொப்பு கேறிடும் அல்லவா. நம்ம ஆட்களும் அப்படித்தானே, ஒன்று ரெண்டு தடி மூணாவது தடவை செஞ்சா அவனோட ஹயாத்து போச்சு. அப்ப அதனால முதலாளியா உள்ளவர் தொழிலாளியை கடிந்து கொள்கிறார், என்னப்பா மீண்டும் புளிக்கிற பழத்தை கொண்டு வந்திருக்கிற, எத்தனை வருஷம் இந்த தோட்டத்தில் நீ வேலை பார்க்கிறாய் என்று கேட்கிறார். உடனே அவர் சொல்லுகிறார், நான் பத்து வருஷங்கள் இந்த தோட்டத்தில் வேலை பார்க்கிறேன், பத்து வருஷம் நீர் ஊற்றுற உனக்கு, இந்த தோட்டத்தில் களை முடிஞ்சுற உனக்கு, இந்த தோட்டத்தில் பசலம் போடுற உனக்கு, இதுல காய்க்கிற பழங்கள்ல எது புளிக்கும் எது இனிக்கும் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டதுமே அந்த மகான் அந்த வாலிபன் சொன்ன வார்த்தை பதில் என்ன தெரியும், முதலாளி அவர்களே என்ன நீங்க எடுத்து வைக்கிறீங்க தோட்டத்துக்கு பணிவிடை செய்ய, களை குடுங்க புல்லு குடுங்க போற போல தண்ணி ஊத்த, இதான் என்ன எடுத்து வைக்கிறீங்க, இதைத்தான் நான் செஞ்சு கொண்டு போகிறேனே தவிர இதுல உள்ள காய்க்கிற பழங்கள்ல எது புளிக்கும் எது இனிக்கும் என்று இதுவரைக்கும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். சுபஹானல்லாஹ், பத்து வருஷத்திலே எந்த பழம் இனிக்கும் எந்த பழம் புளிக்கும் என்று தெரியாத அளவுக்கு நம்முடைய மேதாவிகள் நம்முடைய வழிமார்கள் சீரவிகள் வாழ்ந்திருக்கிறார்கள் சொன்னா நம்மாளுக்கு அப்படியா? சுபஹானல்லாஹ், காலையில தான் வேலைக்கு வந்தாங்க, மாலையில போற நேரம் உச்சங்களை உள்ளங்கால் வரைக்கும் போடுறான், செக் பண்றான். ஏழு நிமிஷம் அவன் என்ன செய்யறேன், கம்ப்யூட்டர் ரூமுக்குள்ள போட்டு எக்ஸ்ரே ரூமுக்குள்ள போட்டு எங்கேயாவது உள்ள குளிக்கிறாரோ தெரியா அப்படின்னு பார்த்துக் கொள்றேன். ஏன் அந்த மாதிரி நிலை அல்லவோ, பொய்யும் புரட்டும் ஏமாற்றங்களும் மலிந்து போய்விட்டது, சர்வசாதாரணமாகிவிட்டது. பொய் சொல்வதும் ஏமாற்றுவதும் புறம் பேசுவதும் இதெல்லாம் இப்பொழுது வேடிக்கையாக போய்விட்டது. சீரவிகள் எல்லாவுடைய நல்லடியார்களே, அவ்வளவு பெரிய ஒரு மகான், பத்து வருஷங்கள் தொழில் பாய்த்த ஒரு மகான், ஒரு தோட்டத்திலே காய்க்கிற பழத்தில எது பழம் புளிக்கும் எந்த பழம் இனிக்கும் என்று தெரியாத அளவுக்கு நம்முடைய அறிவுலக மேதைகள் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னா என்ன காரணம், தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக
ஹலால் ஹராமிலே அவர்களுக்கு இருந்த பேணுதல் தான். எனவே நல்லவர்களை செய்தல ஹலால் ஹராமில் பேணுதலா இருக்கணும். ஏன்னா ஒரு பிடி உணவு கூட ஹராம் எங்க உடம்புக்குள்ள போய் சேர்ந்துட்டு அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நம்மட துவாக்கள் வீணாகிவிடும், எங்கட இபாதத்துகள் எல்லாம் செல்லுபடியாக மாறிவிடும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலிருந்து எங்களை பாதுகாத்து நம்முடைய ஆத்மாக்களை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுடைய இறை நேசத்தனம் உள்ள நல்லவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருபுரிவானாக. யா அல்லாஹ் நமது பாவங்களை மன்னிப்பாயா, எமது பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்களது மனைவி மக்கள் மூலமாக யாவுமா எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயா, நாம் பெற்றெடுத்த செல்வங்களுக்கு நல்ல எதிர்காலங்களை தருவாயா, யாவுமா எங்களது தொழில் துறைகள் அபிவிருத்தியை தருவாயா, ஹலாலான ரிஸ்குடைய வாயில்களை எங்களுக்கு திறந்து தாத்தகமானே, நாங்கள் தாயுடைய கருவறையில் இருக்கும் பொழுதே எங்களுக்கு தேவையானதை ரப்பே ரஹ்மான் நீ பங்கு வைத்து விட்டாயா, எதை நீ எங்களுக்கு பங்கு வைத்திருக்கிறாயோ அதை பொருந்தி வாழக்கூடிய தன்மையை தந்துடு ரஹ்மானே. அடுத்து உங்கள் ஹக்குகளுக்கு ஆசைப்படாதவர்களாக்கி வையா அல்லா, எங்க ஹக்குகளை யார் அபகரிச்சு நம்ம பாதுகாத்துக்கோ ரஹ்மானே, எல்லா நிலைமையும் பொழுதும் உன்னிடத்திலே கையேந்திர மக்களாக்கிறியா அல்லா, உன் அல்லாதவற்ற போய் கை நீட்டுவதை விட்டு ரப்பே ரஹ்மான் எங்களையும் எங்களது பரம்பரைகளையும் பாதுகாத்துடுவாயாக. வாஹு தவானா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.